நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தசாநாதனுக்கு கட்டுப்பட்டவர் புக்திநாதன் என்றால், தசாநாதனுக்கு கட்டுப்பட்டவர் புக்திநாதன் என்றால், புக்திநாதன் சுபத்துவமாகவே இருந்தாலும் நாம் ஏன் புக்தி அந்தரம் சூட்சமம் பார்க்க வேண்டும்? தசாநாதன் பாவத்துவமா இருக்கிறாரு, புக்திநாதன் சுபத்துவமா இருக்கிறாரு. புக்திக்கு எதுக்கு அந்தரத்துக்கு சூட்சமம் பிராணன் அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்கணும்? எல்லாத்திற்குமே அடுக்குகள் இருக்கின்றன, வாழ்க்கையே அடுக்குகளாக இருக்கிறது தான். வீடு தேடி ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, வீடு தேடி ஒருத்தர் வராரு, பத்திரிக்கை வைக்க வராரு. உங்கள் தம்பி அப்படி வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருன்னா வாசலில் உங்கள் அப்பா கையில் உங்கள் தம்பி கையில் பத்திரிக்கை கொடுத்துட்டு போக மாட்டார். மேனேஜர் என்னப்படுவோர் தசாநாதன். மேனேஜருக்கு கீழே ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிறவர், புக்திநாதன். காவல்துறை அடுக்குகளில் சொல்ல போனால், காவல்துறையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் தலைவராக இன்ஸ்பெக்டர் இருப்பார். அந்த ஹெட் கான்ஸ்டபிள் அந்தரநாதன். தசாநாதன் தன்னுடைய விஷயத்தை புக்திநாதனுக்கு கட்டளையிடுவார். மாமா மச்சான சலுகை பண்ணுவார். சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்துட்டாரு, எப்படி பேசுவார்னா, டே வெளியே வாடானு பேசாம, இன்ஸ்பெக்டரும் விரோதி சப் இன்ஸ்பெக்டரும் விரோதி. அந்த சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரு, ஒரு தெருவுக்கே தெரியற மாதிரி, யோ வெளியே வாயா சார், சாப்பிட்டுட்டு இருக்கிறான் சார், ஸ்டேஷனில் வந்து சாப்பிடலாம்யா, வெளியில் வையா. முதல் ஓமானங்கள் ரொம்ப எளிமையானவை. தசாநாதன், அதே தசாநாதன் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற தசாநாதன். அந்த இன்ஸ்பெக்டரே உங்களுக்கு வேண்டப்பட்டவராக இருந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா, நான்கு பேருக்கு தெரியாத அளவுக்கு ஒரு டீசெண்டாக போகும். அந்த புக்தி செய்ய வேண்டிய செயலை செய்தே தீரும். தசாநாதன் பாபத்துவம், அதனால தான் வந்து அரஸ்ட் பண்ண சொல்கிறாரு. புக்திநாதனும் பாபத்துவம், உங்கள் வீட்டு பெண்களை மிரட்டுவார். அந்த சுபத்துவ புக்திநாதனும் சுபத்துவமாக இருந்து அந்தரநாதனும் சுபத்துவமாக இருக்கும்போது அங்கே வந்து இரக்கமே இல்லாத செயல்கள் நடக்கும். அடுக்குகளை புரிஞ்சிக்கணும்னு அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படியே தலைகளாக புரிஞ்சுக்கங்க. இந்த இரண்டு சுபத்துவ அமைப்புகளுக்குள் புக்திநாதனுடைய பாபத்துவ அமைப்பு மாட்டிக்கொண்டா என்ன நடக்கும், தசையின் தலைவன் சுபத்துவமாக இருந்தால் இதால் அரசு பண்ண வேண்டாம் வந்துடும். அப்போ அந்த இடத்துல பாபத்துவ புக்திநாதன் தன்னுடைய விஷயத்தை காட்டினாலும் எப்போவுமே தசை எங்கே எப்படி கட்டுப்படுத்துன்றதை புரிஞ்சுக்கணும். ஜாதகம் அழகாக இருக்கிறது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி உச்சமாக இருந்தது என்ன பிரயோஜனம், உலகத்தின் மகா நுணுக்கமான சில விஷயங்களை ரொம்ப ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மேலோட்டமாக புரியவே புரியாது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், சனி உச்சம், புதன் உச்சம், சுக்கரன் உச்சம், எல்லாம் உச்சம், சனி திசை புதன் திசை கே திசை வராதே. புக்திநாதன் சுபத்துவமாக இருக்கும்போது சில ஆறுதல் அடிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் தசையில் வந்து தசை பாபத்துவம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவயோகர்கள் கிணற்றில் தள்ளி விழுந்துட்டவனை தவறாக தெரியாமல் விழுந்து விட்டவனை கல்லை தூக்கி போட்டு மேலே வரமுடியாமடியே பண்ணுவாங்க. அவன் கீழே இருக்கிறவன சாவடிப்பாங்க. மேஷ லக்னத்திற்கு புதன், ரிஷப லக்னத்திற்கு குரு, இரண்டாவதாக சந்திரன், மிதுன லக்னத்திற்கு செவ்வாய், கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் சனி. அவர்களுடைய சுபத்துவம் மட்டும்தான் கொஞ்சம் வேறு சில நிலைகளில் ஒரு ஜாதகரை பிரதிபலித்து கொஞ்சம் இதாக இருக்கும். உங்கள் கண்ணை நீங்களே குத்திக்கொள்ள மாட்டீங்கல்ல. தசாநாதன் உங்களுக்கு பாதகமான ஒரு விஷயத்த உங்ககிட்டயே சொல்லுவார். குரு அணி லக்னங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது, குரு, இந்த ஐந்து பேரும் நல்ல பலன்களை செய்வார்கள். பாபத்தன்மையும் சுபத்தன்மையும் கலந்திருந்தால் ஏதோ போனா போகிறதுன்னு கொடுப்பார்.